ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் சரிபாதி மக்களோட அன்றாட உணவு அரிசி தானியம் வச்சு தான் செய்யப்படுது. அரிசியில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் எந்த ஒரு வகை அரிசியும் கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் வேக வச்சு செயற்கையாக தயாரிக்கப்படுற அரிசி வகைக்கு பேர் தான் புழுங்கல் அரிசின்னு சொல்லுவோம். இந்த புழுங்கல் அரிசியை சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படுற நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். புழுங்கல் அரிசியோட நன்மைகள்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தயாமின் சத்து. புழுங்கல் அரிசியில நிறைய வகையான விட்டமின் சத்துக்கள் இருக்கு. அதுலயும் இந்த தயாமின் சத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, அதுவும் இதுல அதிகமா இருக்கு. இதை அடிக்கடி சாப்பிடுறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நரம்பு சம்பந்தமான குறைபாடுகள், இதய தசைகள் வலுவிழந்து போறது, மனநலம் சார்ந்த நோய்கள், இது எல்லாமே ஏற்படாம தடுக்குது. அதனால வாரத்துக்கு ரெண்டு முறையாவது புழுங்கல் அரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை நீங்க சாப்பிடுறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. அடுத்துதான் நீரிழிவு நோய். நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க எந்த வகையான அரிசி உணவுகளையும் கொஞ்சம் குறைவான அளவுல எடுக்க வேண்டிய நிலை இருக்கும். ஆனா புழுங்கல் அரிசியில கிளைசீமிக் இண்டெக்ஸ் அப்படின்ற சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துற திறன் அதிகம் இருக்கிறதா இருக்கு. அதனால எந்த வகை நீரிழிவு நோயாளிகளும் புழுங்கல் அரிசி உணவுகளை அப்பப்போ சாப்பிடறதுனால உடல்நலம் மேம்படும். இருந்தாலும் நான் சொல்றேங்கிறதுக்காக நீங்க சாப்பிடாம டாக்டர் கிட்ட இந்த மாதிரி புழுங்கல் அரிசி நான் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் வந்து நம்ம சின்ன குழந்தைகளுக்கு நோய் சக்தி குறைவா இருக்கிறதுனால அவங்க அடிக்கடி ஜுரம் அண்ட் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளால அவதிப்படுவாங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ்ல குழந்தைகளுக்கு புழுங்கல் அரிசி கஞ்சியை உணவா கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு டாக்டர்ஸே சொல்லுவாங்க. புழுங்கல் அரிசியில இருக்கிற சத்துக்கள் குழந்தைகளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமைப்படுத்தி ஜுரம் வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான நோய்களை சீக்கிரத்திலேயே போக்குதுங்க. அடுத்த ரத்த ஓட்டம். உடல்ல ரத்த ஓட்டம் சீரா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் இல்லைங்களா? அதே நேரத்துல ரத்தத்துல உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கிறதும் ரொம்ப அவசியம். புழுங்கல் அரிசி ரத்தத்துல ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்கிறதோட ரத்தத்தை தூய்மைப்படுத்தியும் அதோட ஓட்டத்தையும் சீராக்குது. அதனால ரத்த சுத்தி ஏற்பட விரும்புறவங்க அடிக்கடி புழுங்கல் அரிசி கொண்டு செய்யப்படுற உணவுகளை சாப்பிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. மலச்சிக்கல். நார்ச்சத்து குறைஞ்ச உணவுகளையும் மாவுச்சத்து மிகுந்த உணவுகளை அதிகமாகவும் சாப்பிடறனால பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை உண்டாகும். வயிற்றுல நீர்ச்சத்து குறையறதாலையும் மலச்சிக்கல் ஏற்பட காரணமா இருக்கு. வாரத்துக்கு ரெண்டு இல்லனா மூன்று முறை புழுங்கல் அரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை நீங்க சாப்பிடுறது மூலமா வயிறு குடல்கள்ல இருக்கிற புண்கள் ஆறுறதோட மலச்சிக்கல் பிரச்சனையும் நீங்கிடும். எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கா? இன்னுமே இருக்குங்க. ஊட்டச்சத்து பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்நிலை சிறப்பா இருக்கவும் எல்லா உறுப்புகளையுமே சீரா இயங்குறதுக்கும் உடலுக்கு தாதுக்கள், இரும்பு சத்து, விட்டமின் சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் இந்த சத்துக்கள் எல்லாம் ரொம்ப அத்தியாவசியமான தேவை அப்படிங்கறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட சத்துக்கள் எல்லாமே புழுங்கல் அரிசியில நிறைஞ்சிருக்குதாங்க. வாரத்துக்கு மூணு இல்லனா நான்கு முறை புழுங்கல் அரிசி வச்சு செய்யப்பட்ட உணவுகளை நீங்க சாப்பிடுறதுனால உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமான அளவுல கிடைக்குது. அப்புறம் புரதம். புழுங்கல் அரிசி புரதச்சத்து அதிகம் நிறைந்த ஒரு தானியம். உடலோட சீரான இயக்கத்துக்கு பிராணவாயு உடல்ல எல்லா திசுக்களுக்கும் போய் சேர்க்கிறதையும் நாம சாப்பிடுற உணவுல இருக்கிற புரதச்சத்து செய்யுது அப்படின்னு சொல்லலாம். டெய்லி புழுங்கல் அரிசி கொண்டு செய்யப்பட்ட பதார்த்தங்களை நீங்க உணவா சாப்பிடும் போது நான்களுக்கு ரொம்பவே உற்சாகமா இருப்பீங்க, நம்ம உடலும் அந்த வலு பெறுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த குடல் புற்று. இன்றைய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உலகெங்கிலே இருக்கிற மக்கள் ஆரோக்கியத்துக்கு ஊறு விளைவிக்கிற உணவுகளை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. இதனால எல்லாருக்குமே பல்வேறு விதமான நோய்கள் வந்து வருது, புற்றுநோய்கள் மெயினாக வருதுன்னு சொல்லலாம். அதில் ஒன்றுதான் குடல் புற்றுநோய். புழுங்கல் அரிசி கொண்டு செய்யப்பட்ட சாப்பாடுகளை நீங்கள் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு டைமாவது நீங்கள் சாப்பிடும்போது குடல் புற்றுநோய் ஏற்படுறது தடுக்கப்படுறதா மருத்துவ ஆய்வுகளே சொல்லியிருக்குதுங்க. அடுத்த ரத்த கொதிப்பு. 30 வயசை கடக்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி ரத்த கொதிப்பு அண்ட் ரத்த அழுத்த சம்பந்தமான நோய்களுக்கு உள்ளாகிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. புழுங்கல் அரிசி ரத்தத்துல பிராணவாயு கிரகிப்பை அதிகப்படுத்துறதுனால உயர் ரத்த அழுத்தம் இதெல்லாம் ஏற்படுற வாய்ப்பை வந்து தடுக்குது. ரத்தத்துல இருக்கிற கழிவுகளை நீக்கி ரத்தத்தை தூய்மைப்படுத்துது. இதனால உடல் சுறுசுறுப்பா இயங்க முடியுது. தாய்ப்பாலுங்க. குழந்தை பெற்ற பெண்களுக்கு உடல்ல சக்தி அதிகமா தேவைப்படும். தாய்ப்பால் அருந்துற வயதுல இருக்கிற குழந்தைகளை கொண்ட பெண்கள் புழுங்கல் அரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை நீங்க அடிக்கடி சாப்பிடுவாங்க. தாய்ப்பால் அதிகமா சுரக்கும், தாய்மார்களுக்கு உடல் சக்தி பெருகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த புழுங்கல் அரிசி தாய் சாப்பிடும் போது அது அப்படி வந்து நம்ம குழந்தைகளுக்கு அதை ஃபீட் பண்ணும்போது அந்த சத்துக்கள் நிறைந்த தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப மேம்படுங்க. ஸோ மறந்துடாதீங்க, புழுங்கல் அரிசியில இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல வந்து புழுங்கல் அரிசியில நம்ம சாப்பாடா தான் வந்து சாப்பிடணும்னு இல்லை, அந்த புழுங்கல் அரிசி வச்சு நம்ம என்ன டிஷ் வேணாலும் பண்ணி சமைச்சு சாப்பிடலாம். தோசை, இட்லி இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். கொழுக்கட்டை கூட பண்ணி சாப்பிடலாம். புழுங்கல் அரிசி கொழுக்கட்டை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், எங்க அம்மா பாட்டி எல்லாம் செஞ்சு தருவாங்க. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா புழுங்கல் அரிசியில் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு போது இதை யாரு விடுவாங்கன்னு இல்லையா? ஸோ அதனால் நீங்களும் கண்டிப்பா வாங்கி நல்லபடியா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் வேற ஒரு சூப்பரான டிப்ஸ்ல வந்து உங்களை மீட் பண்றேன். அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பத்தி நீங்க வந்து புழுங்கல் அரிசி எல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? உங்களோட உடல்நலம் எப்படி மேம்பட்டு வருது அப்படிங்கிறதால நீங்க சொல்லுங்க.
அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளுடைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தமிழ் அழகு மாறிக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்துங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தமிழ் அழகு ஆரோக்கியம் சேனல். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.